எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல எல்லா ஃபேமிலிக்குமே ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேரோட பசங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கலாம், சில பேரோட பசங்க வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பிஸியா இருக்கிற பெண்கள் கூட தன்னுடைய குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க வெளியூர்ல இருந்தா கூட அவங்கள எப்படி ஹெல்த்தியா பாத்துக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். This is Joy and welcome to Taste with Joy. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது dry grapes. Dry grapes எந்த அளவுக்கு சத்தானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்காத பட்சத்துல நம்ம dry grapes கொடுத்து விடலாம். ஆனா dry grapes அப்படியே சாப்பிட்டா அதுல நிறைய அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். வெளியூருக்கு கொடுத்து விட்டாலும் சரி, வீட்டுல ஸ்டோர் பண்ணாலும் சரி, dry grapes முதல்ல ரெண்டு தண்ணில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணும்போதே இதில் நிறைய அழுக்கு வரதை பார்க்க முடியும். நல்லா கழுவினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடலாம். காலையில் ஒரு 10 மணிலிருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் வெயிலில் வச்சாலே போதும். ட்ரை கிரேப்ஸ் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிரும். இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வீட்டில் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். பசங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலுக்கோ இல்லை வெளியூருக்கோ அனுப்பும்போது பாட்டிலில் போட்டு கொடுத்து விடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அனுப்பும்போது இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு அனுப்புனா அதை அவங்க பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம கொரியரில் அனுப்பி விட்டோம்னா பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன கொடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். பிரெட்டெல்லாம் சாப்பிடும்போது ஜாமுக்கு பதிலாக இந்த பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மெலிஞ்சு போய் வெயிட் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இதில் நாம் நிலக்கடலையும் நாட்டு சக்கரையும் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 15 டேஸ் வரைக்கும் தாராளமாக தாங்கும். அதிக பசியில் இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்க மெலிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலைப்படாமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா இல்லை ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு நட்ஸ். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே கொடுத்து விட்டுடலாம். ஆனால் அதை சாப் பண்ணி கொடுத்து விடும்போது நிறைய ஃபுட் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவள் சாப்பிடும்போது அதில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கும். அதே போல் பிரெட்டு சாப்பிடும்போது பீனட் பட்டர் பிரெட்டில் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த நட்ஸ் எல்லாம் தூவி சாப்பிட்டாங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். 3 நட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கனால சும்மாவே கூட ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம். ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய உணவில் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நட்ஸை தூவி கூட சாப்பிடலாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஃபுட் ஐட்டம். நம்ம பார்க்கக்கூடிய உணவு ஹோம்மேட் பாப்கார்ன். பாப்கார்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பாப்கார்ன் போடுறதுக்கு நல்ல ஒரு பெரிய பாக்ஸாக நம்ம கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வீட்டிலே செய்யக்கூடிய பாப்கார்ன் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் அனுப்பிவிடலாம். நான் பாப்கார்ன் பொறுத்த வரைக்கும் பசங்க 2-3 டேஸ்லேயே காலி பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபுட்டு எல்லாமே ஹெல்த்துக்காக சாப்பிட்டா கூட பாப்கார்ன் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலுக்கு நான் அனுப்பக்கூடிய ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் பாப்கார்ன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நாம் பாசிப்பயிறு கொடுத்து விடலாம். வீட்டில் இருந்தாங்கன்னா பாசிப்பயிரில் குருமா செஞ்சு கொடுப்போம், இல்லை வேக வச்சு கொடுப்போம், ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுப்போம், பாசிப்பயிரில் உருண்டெல்லாம் கூட செஞ்சு கொடுப்போம். ஹாஸ்டலில் இருந்தால் கூட இதை ஒரு கைப்பிடி அளவு நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஸ்ப்ரவுட்டாக சாப்பிடலாம். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் பாசிப்பயிறு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் வால்நட். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வால்நட் விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வால்நட் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கொடுத்து விடணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி 1 பீஸ் சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விட்டாலே போதும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் பொறுத்த வரைக்கும் வீட்டில் கூட செய்யலாம். வீட்டில் செய்ய முடியாத பட்சத்தில் கடையில் வாங்கி அனுப்பலாம். கடலை மிட்டாயுமே கெட்டு போகாமல் நீண்ட நாள் வரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஈஸியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் கடலை மிட்டாயை வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இட்லி பொடி, அப்படி இல்லைன்னா பருப்பு பொடி. பொதுவாக இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் நம்ம நிறைய வகையான பருப்பை சேர்த்து செய்யும்போது அது ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும்.
வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்களும் சரி, ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எல்லா பருப்பையுமே போட்டு ஒரு இட்லி பொடி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பாடு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த பொடியை போட்டு அவங்க சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கும். வீட்டில் செய்கிறதுனால ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். எந்த பொருள் நமக்கு அதிகம் பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்து செய்யலாம். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துடலாம். நார்மல் இட்லி பொடியாக இல்லாமல் இது ஒரு சத்தான இட்லி பொடியாக இருக்கும். 2-3 ஸ்பூன் வரைக்கும் டெய்லி உணவில் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு இதில் இருந்தும் ப்ரோட்டீன் கிடைக்கும். காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் கருப்பு உளுந்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எப்பவுமே இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே செஞ்சாதான் நமக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவுகளில் சேர்த்துக்க முடியும். வெளியூரில் இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபுட்டையும் ப்ரிஃபர் பண்ணலாம். பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் அந்த வாசமும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா இந்த பொடி அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பூண்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வறுக்கணும். முழுசாகவே போட்டு ஃப்ரை பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் பூண்டு வறுக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த ரெண்டையுமே கொஞ்சோண்டு எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம். அந்த பேனில் இருக்கக்கூடிய எண்ணெயிலேயே கொத்தமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை மூணையுமே வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, நாட்டு சக்கரை இந்த மூணையுமே சேர்த்துக்கலாம். பூண்டு தவிர மற்ற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் தான் பூண்டு ஆட் பண்ணணும். பொடியை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால இது ஒரு 1 week மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விடலாம். பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் இட்லி பொடி அளவுக்கு ரொம்ப நாள் தாங்காது. நம்ம பார்சல் அனுப்புனதுலேருந்து ஒரு 1 week வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம கவரில் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே அவங்க அங்கே பாக்ஸில் மாற்றி வச்சிடணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் வடகம். இந்த வடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது நமக்கு தேவையான நேரத்தில் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கடையில் தான் பேக்கெட்லேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அப்பளத்தை கடையில் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா பொறிச்ச எண்ணெயிலேயே பொறிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும். இந்த அப்பளத்தை பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டமாக இருந்தாலும் வீட்டிலேயே நல்ல எண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். நம்ம பார்சல் அனுப்பி விட்டதுலேருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் அவங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து விட்டாலும் இந்த மாதிரி நொறுக்களையும் வாங்கி சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு தடவையும் பார்சல் அனுப்பும்போது ஹெல்த்தி ஃபுட்டோடு சேர்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டத்தையும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரையும் கொடுத்து விடலாம். அங்கே அவங்க பால் குடித்தாலோ இல்லை காஃபி டீ குடித்தாலோ அதில் சக்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. சக்கரை போடுறது வேணான்னு சொல்லிட்டு இவங்களே நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவளில் பால் போட்டு சாப்பிடும்போது நாட்டு சக்கரையுமே சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்காத பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிடலாம். ரெடிமேடாக வாங்கக்கூடிய மிக்ஸில் எல்லாமே சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இனிப்புக்கு நாட்டு சக்கரையும் ஃப்ளேவருக்கு கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி பால் குடிக்கலாம். அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பொரி. பொரியுமே உடம்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் தான். பொரி எப்போவுமே கையில் இருந்துச்சுன்னா போர் அடிக்கிற நேரங்களில் ஒரு போலில் எடுத்து வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பொரியை பயன்படுத்திக்கலாம். இட்லி பொடி, பூண்டு பொடிலாம் கொடுக்கறதுனால நெய்யும் கூட சேர்த்து கொடுத்து விடலாம். கெட்டலில் நெய்யை உருக்கி அவங்க அதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ரெட் டபுள். ரெட் டபுள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹாஸ்டலில் போடக்கூடிய பொங்கல் உப்புமாலாம் பசங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நேரங்களில் பாலில் அவள் ஊற வச்சு நாட்டு சக்கரை, நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது அதிக நாளும் வச்சு சாப்பிடலாம். இனிமேல் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்காம, வெளியூரில் வேலை செய்கிற உங்கள் பசங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கொரியர்லாம் அனுப்பிவிட்டால் நெக்ஸ்ட் டேயே அவங்களுக்கு போய் கிடச்சிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்கறதுனால எனக்கும் அப்ரிஷியேட் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.